ஹாய் நண்பா, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜூனியர் அசிஸ்டன்ட், இளநிலை உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. பர்மனன்ட் ஜாப் தான். ஸோ இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவும் கிடையாது. நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க. ஸோ இதற்கான முழு விவரங்களை பார்க்கலாம் வாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் ஏனி டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தகுதிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா, 10ஆம் வகுப்பு தகுதிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். தமிழ் மீடியத்தில் வந்து பயின்றவங்களுக்கும் தனியாக போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா, இளநிலை உதவியாளர் பார்த்திங்கன்னா 3 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான இன சுழற்சி பார்த்திங்கன்னா, இந்த இளநிலை உதவியாளர் பார்த்திங்கன்னா இந்த 3 கட்டிடங்களுக்கு ஜிடிக்கு 1 கட்டிடம், எஸ்இஏ, டபிள்யூடிடபிள்யூ தமிழ் மீடியம் 1 வேகன்சி, எம்பிசி டிஎன்சிக்கு 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா தட் டீச்சர், டைப்பிஸ்ட்டு 1 போஸ்ட்டு ஜிடியில் வந்து கொடுத்துருக்காங்க. பண்டக காப்பாளர், ஸ்டோர் கீப்பர் 1 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1 போஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஜிடியில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிடியில் வந்து வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அனைத்து வகுப்பினரும் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா ஆய்வக உதவியாளர் 6 கட்டிடம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜிடிக்கு 1 கட்டிடம், எஸ்இஏ, டபிள்யூடிடபிள்யூ தமிழ் மீடியம் 1 கட்டிடம், எம்பிசி டிஎன்சிக்கு 1 கட்டிடம், பிஎஸ்சிக்கு 1 கட்டிடம், ஜிடி விமன் டிடபிள்யூ 1 கட்டிடம், எஸ்சிக்கு 1 கட்டிடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 6 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பதிவறை எழுத்து ரெக்கார்டு கிளார்க்கு 2 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜிடிக்கு 1 வேகன்சி, எஸ்இஏ, டபிள்யூடிடபிள்யூ தமிழ் மீடியம் 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா நூலக உதவியாளர் 1 கட்டிடம் ஜிடியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அலுவலக உதவியாளர் 2 கட்டிடம், ஜிடியில் 1 வேகன்சியும், எஸ்இஏ, டபிள்யூடிடபிள்யூ தமிழ் மீடியம் 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் 2 கட்டிடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஊதிய விகிதம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு நிர்ணயம் செய்துள்ள ஊதிய விதிகளின்படி தான். அதுக்கடுத்த கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தட்டச்சர் பணிக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தட்டச்சில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் மேல்நிலை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வித்துறை நடத்தும் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் பாடத்தை வந்து தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியம். அதுக்கடுத்தாக இளநிலை உதவியாளர், ஆய்வக உதவியாளர், பண்டக காப்பாளர், இந்த 3 விதமான பதவிகளுக்கு பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணிக்கணும். 10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பதிவறை எழுத்தர், நூலக உதவியாளர் பணிக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்க வேண்டும். 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆர் ஃபெயில். அலுவலக உதவியாளர் பணிக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசு விதிகளின்படி இப்போ மினிமம் பார்த்திங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஜிடிக்கு 32, எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசிஎம் பார்த்திங்கன்னா 34, எஸ்சி, எஸ்டி, எஸ்இஏ பார்த்திங்கன்னா 37 வயது வரை வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்திங்கன்னா, இதற்கான விண்ணப்ப படிவத்தை வந்து பூர்த்தி செஞ்சுருங்க. மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் அட்ரஸ் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்க முகவரிக்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பங்களை அனுப்பணும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா 9/10/2023 வந்து கடைசி தேதியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. 1க்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னாக்கா தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க.